ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்தியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஃபர்வானியா ஏரியாவில் நேற்று ஒரு 13 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. இவர்களை திரும்ப குவைத்திற்கு வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இவங்க யார் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்தியில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து குவைத்தினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இருக்கிறதுலே ஒஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு இரண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. உலக அளவில் ஏர் ஹெல்ப் அப்படிங்கிற ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வு வந்து ஃபுட்டு அதே போல் குவாலிட்டி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய குவாலிட்டி, ஏர்போர்ட் குவாலிட்டி, அதே போல் டைமிங், பேசஞ்சர்ஸ்க்கு எவ்வளோ சீக்கிரத்தில் அவர்களுடைய தேவைகளை முடிச்சு கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு சில காரணிகளை வைத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் குவைத்தினுடையதை வந்து இரண்டாவது இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஒஸ்ட்டு ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு நேமை குவைத்தினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து தற்பொழுது பெற்றிருக்கு. அடுத்ததாக குவைத்தில் நேற்று 13 நபர்களை ஃபர்வானியா ஏரியாவில் நடத்தப்பட்ட ரைடில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மேன் பவர் ஏஜென்சி மாதிரி செயல்பட்டு பல பெண்களை வந்து தவறான வழிக்கும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் காதிம் விசாவினருக்கான ஆட்களையும் வந்து பிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குவைத்திக்கு வந்து காதிம் விசாவுக்கு ஆள் வேணும், ஒரு பணிப்பெண் தேவை அப்படின்னா இவங்க வந்து அந்த வேலையும் பார்த்துருக்காங்க. கூடுதலாக யாரெல்லாம் வந்து ஆப்சன்டிஸாக இருக்கிறாங்களோ அந்த பெண்களை தவறான முறையில் பயன்படுத்தியதற்காக 13 நபர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவர்கள் மேலே தற்பொழுது வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கு. அதே போல் இவர்களை சொந்த நாட்டிற்கு வந்து தண்டனை காலம் முடிந்ததற்கு பிறகு வந்து அனுப்பிடணும். திரும்ப எந்த நாட்டிற்குமே வரக்கூடாது. கல்ஃப் கண்ட்ரி எந்த நாட்டிற்குமே இந்த 13 நபர்களும் வரக்கூடாது அப்படின்ட்டு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் ஒரு சில பிரச்சனைகளால் விசா அடிக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க போலீஸில் பிடிபட்டுருவோமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் சில வெளிநாட்டவர்கள், அதுவும் இல்லீகலான முறையில் ரொம்பவே கஷ்டப்படக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான செயல்களில் இந்த குரூப் வந்து பயன்படுத்திக்கிறதா வந்து தகவல் கிடைச்சது அடிப்படையில் ஃபர்வானியால் நேற்று வந்து ரைடு நடத்தப்பட்டு இவர்களை கைது பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, குவைத் முழுவதுமே வந்து தற்பொழுது ரைடு நடத்தப்பட்டு வருது. அடுத்ததாக குவைத்தில் போதைப் பொருள் புழக்கம் தினமும் அதிகரிச்சுட்டே இருக்குது. நேற்று 2 அரபு நாட்டவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குவைத்தை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகளிலிருந்து ஏதோ ஒரு நாட்டிலிருந்து போதைப் பொருளை வந்து இறக்குமதி செய்திருக்காங்க. ஏர் கார்கோ மூலமாக வரவழைக்கப்பட்ட அந்த போதைப் பொருளை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து செக் பண்ணதில் கண்டுபிடித்து அந்த அட்ரஸ் மூலமாக இந்த 2 நபர்களையும் வந்து கைது பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் இந்த மாதிரியான செயல்களை செய்பவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, குவைத்தினுடைய ஏர்போர்ட்டை இரண்டாவது இடத்துல வச்சுருக்காங்க, ஒஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்ட்டு. இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க.